அப்பா, ராணிய பாருங்களேன். அப்படியே பொம்மி மாதிரியே இருக்காப்பா. ஆமாமா, முதல் தடவையா பொம்மி இந்த வீட்டுக்கு வந்தப்ப எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இருக்காமா. என்ன சார் வாங்க மாட்டேங்கிறீங்க? இந்தாங்க வாங்கிக்கங்க. ராணிய பார்க்கும் போதும் சித்தார்த்தோட இந்த மன மாற்றத்தை பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாப்பா, இவளை பார்க்கும் போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. டிஃபன் ரெடியா? அதெல்லாம் ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க. சித்தா அப்பா வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாடா. வா ராணி. யோதாடிகாரா, எனக்காக ஆசாசியா செஞ்சத உன் கையாலே ஊட்டி விட. ரொம்ப ஓவர சீன் போட்டு அவ்வளவுதான் சொல்லிட்ட. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அத மறந்துடாத. சரி, ஊட்டி தொலைக்கிற. ராணி, சித்தார்த்த காலையில இருந்தே பொட்டி பாம்பு மாதிரி உன் பேச்ச கேட்டு நடந்துகிட்டு இருக்கானே. என்ன, ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டீங்களா? உங்க தாத்தா எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ ராணி, ஏ என்னடி இது, புது டிராமா போட்டுன்னு ரெண்டு பேரும்? அதுவாக்கா? பொம்மி மேல சத்தியமா? உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஏய் என்னடி இது, இப்படி எல்லாம் பண்றது பெரிய பாவம் டி. அப்போ என்னை விட்டுட்டு தாடிகார வெளிநாட்டுக்கு போறதும் இல்ல, என்ன அவன் டைவர்ஸ் பண்ண போறதும் இல்ல. கவலைப்படாதக்கா, அதுக்காக நீ பண்றது ரொம்ப தப்பு ராணி. ஏக்கா, தாடிகார என்ன பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போனா கூட
இந்த ஒரு நாள் நான் தாடிகாரனோட சந்தோஷமா இருந்ததை நினைச்சுக்கின்னு வாழ்நாள் பூராவும் ஓட்டிருவேன்க்கா. பார்க்கறதுக்கு எனக்கு ஒன்றும் சரியா படலமா, ஏதாவது பண்ணியே தீரணும். நீ கவலையப்படாதடா, அதுக்கான பிளான நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண, அப்ப தெரியும் இந்த சாவித்திரி யாருன்னு. சரி வா போலாம். சித்தார்த், ராணிய கூட்டிட்டு எங்கப்பா போற? தாத்தா போயிட்டு வந்து சொல்றேன், வந்து தொலை. இப்போ இந்த பைக்ல கூட்டின் போ. பைக்லியா? அதெல்லாம் கூட்டி போக மாட்டேன். யோ சத்தியம் பண்ணிர வா. என்ன பாக்குற, ஏறு. சரி இப்ப எங்க போறோம்? நாம எப்பவுமே போவோமே அந்த அம்மன் கோயிலுக்கு போயா? ஏய், கோவிலுக்கு போறதுக்கு என்ன வெளிய கூட்டி வந்த? யோ, ஆரம்பம் எப்பவுமே மங்களகரமாவும் இருக்கணும் அமர்க்கலமாவும் இருக்கணும், அதனாலதான் கோயிலுக்கு போலாம்னு சொல்றேன். போயா? என்னங்க இன்னும் காணோம் தெரியலையே, ஒரு போன் பண்ணி கேளுங்க. இதோ பண்றேன். டைம் வர ஆயிட்டே இருக்கு. போக மாட்டேங்குதுமா. என்னங்க இது,
இத்தனை வருஷமா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் இந்த கோயிலுக்கு வந்து மூணு கல்யாணம் ஆன ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க கையால நம்ம பொண்ணு கையில கங்கண கயிறு கட்டி பரிகாரம் பண்ணலான்னு வந்தோம். ரெண்டு ஜோடி தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு ஜோடி வரலையே. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். என்னம்மா மூணு ஜோடி சொல்லிருந்தேன், இன்னொரு ஜோடி வரலையா? வந்துகிட்டே இருக்காங்க சாமி. ராகு காலம் வரதுக்குள்ள நம்ம பரிகாரத்தை முடிக்கணும். அந்த ஜோடி எப்ப வருவாங்க? இப்ப வந்துருவாங்க சாமி, வந்துட்டே தான் இருக்காங்க. நான் வெயிட் பண்ணலாம், ஆனா அவ வர்றதுக்குள்ள ராகு காலம் வந்துருதுன்னா பரிகாரமே நடக்காம போயிடும் பாத்துக்கோங்க. இப்ப வந்துருவாங்க சாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க அங்க ஒரு ஜோடி நிக்கிறாங்க பாருங்க. ஏங்க அவங்கள பார்த்தா இப்பதான் கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி தெரியுது. பேசாம அவங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்லி உதவி கேட்கலாமா? அவங்கள வச்சு நம்ம பொண்ணோட பரிகாரத்தை பண்ணிரலாங்க. வாங்க போவோம். ஒரு நிமிஷமா. சாரி. என் பொண்ணுக்கு 30 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலமா. இந்த கோயில்ல மூணு தம்பதிகளை வச்சு ஒரு பூஜை பண்ணா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு சொன்னாங்க. ஆமா சார், அதுக்கான ஏற்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சார். இப்ப ரெண்டு ஜோடி தான் இருக்காங்க, ஒரு ஜோடி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வர நேராகுங்கிறதால ஐயர் ராகு காலம் வந்துரும், சீக்கிரம் முடிச்சாகணும்னு சொல்றாரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் பூஜையில வந்து கலந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு கொடுங்க சார். மேடம், நாங்க சாமி கும்பிட்டு போலாம் தான் வந்தோம். எனக்கு கொஞ்சம் அவசரமா வெளிய போகணும் மேடம். ஆமாங்க, நாங்க அவசரமா வெளிய போகணும். ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு நாங்க ஏறாத கோயில் இல்லம்மா. இந்த கோயில்ல இந்த பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும்னு சொன்னாங்கம்மா. கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார், ஒரு 10 நிமிஷம் தான் சார், அதுக்கு மேல நேரம் ஆகாது. பூஜையை முடிச்சுட்டு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க உடனே போயிடலாம் சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். மா ப்ளீஸ் மா, உங்க கால்ல வேணும்னாலும் விழற. என்ன பண்றீங்க? என்ன சரி, பாவம் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சரி வா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி சார். வாங்க சார். ரோமங்களம் பிராப்தி ரஸ்து. சாமி சொல்லுங்கம்மா. இவங்க கலந்துக்கு வாங்க. ஆமாங்க சாமி. வாங்க இப்படி வந்து உட்காருங்க. மூணு ஜோடிகளும் உங்க முன்னாடி இருக்கிற மாலை எடுத்து மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் முகூர்த்த தேங்காயில இருக்கிற மாங்கல்யத்தை எடுத்து உங்க மனைவி கழுத்துல கட்டுங்க. ஐயர் சொல்ற மாதிரி கொஞ்சம் கேளுங்க தம்பி, கொஞ்சம் பண்ணுங்க தம்பி. ஏங்க வெறும் பூஜைன்னு சொன்னதுனாலதான் நான் இதுக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லைங்க தம்பி. அப்படி சொல்லாதீங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் தான் நாங்க இந்த பரிகாரத்தையே பண்றோம் தம்பி, ப்ளீஸ் தம்பி.
ஐயோ, நீ முதல்ல வேணான்னு சொல்லியிருந்தா அவங்க வேற யாரையாவது பார்த்துருப்பாங்கல்ல. பூஜைக்கு வரேன்னு ஒத்துக்கின்னு அப்புறம் ஏன் அப்படி பண்ற? எல்லாமே நம்ம மனசு சம்பந்தப்பட்டது தாயா. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும். முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோ, அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் அப்படியே மூணு ஜோடிகளும் எந்திரிச்சு நில்லுங்கோ. அம்மா நீயும் எந்திரிமா. நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. நல்லா வேண்டிண்டு மூணு ஜோடிகளை சேர்ந்து இந்த கங்கணத்தை அந்த பொண்ணு கையில கட்டுங்கோ. இந்தாங்கோ எடுத்துக்கோங்கோ. இந்தாங்கோ இந்த குங்குமத்தையும் அந்த கங்கணத்துல வச்சு விடுங்க. நல்லபடியா பரிகார பூஜை முடிஞ்சிருத்து. இவா மூணு பேரோட பிரார்த்தனையும் இருக்கு, என்னோட ஆசீர்வாதமும் இருக்கு. கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்து நீங்க சந்தோஷமா இருக்கணுமா. ரொம்ப நன்றி. சரிங்க, நாங்க கிளம்புறோம், வரங்க. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். நன்றி தம்பி, மறக்கவே மாட்டோம். எனக்கும் நல்லாவே தெரியும், அத மனசுல வச்சுக்கிட்டு வா போலாம். என்ன, எனக்கு பூ வாங்கி குடியா? சரி வந்து தொல. சில ஒண்ணு தம்பி நினைச்சிருக்கீங்க, அந்த ஒரு காரியம், இந்த மாதம் முடிந்து மார்கழி மாதம்
ஒரு ரெண்டு மூணு பூ கொடுங்கக்கா. மேல சத்தியம் பண்ணுகிற திரும்பு. சரிவா போலாம். எங்க? வீட்டுக்கு தான். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கியே கொடுக்கலையே. சரி, நான் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கூட்டி போறேன். அங்க வந்து உன் இஷ்டப்படுற உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. வா. யோ, எனக்கு பெரிய மால் எல்லாம் வேணாயா? ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோருக்கே கூட்டின் போ. சரி வா.